வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட ஆறாவது திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9:2-7. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9:2-7. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்ந்திருக்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் கழிகூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்னிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை முதற்கொண்டு எந்தெந்தைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். வாசிக்கும்படியான வேதவசனம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக.